வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரிஷாடின் மனைவி உட்பட சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்ற அனுமதி. கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 84,40,000 பேருக்கு தடுப்பூசி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மறுசீரமைக்க நடவடிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த சிறுமி துஷ்பிரயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தீப்பரவி நிலை உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் இன்று கொழும்பு புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் ரிஷாட் பதியுதீனின் மனைவி, அவரது சகோதரர் மற்றும் அவரது தந்தை, சிறுமியை வேலைக்கு கொண்டு வந்த தரகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ரிஷாட் பதியுதீனின் மனைவி கிரளப்பனை போலீசிலும் ஏனைய மூவரும் பொருளை போலீசிலும் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்களை மேலதிக விசாரணைக்காக 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் இவர்கள் 4 பேரும் எதிர்வரும் 26 தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகனை தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக உடன் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தோட்டப்புற மக்கள் இன்றைய தினமும் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அங்குராங்கத்த முள்ளொய தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட காரியாலயத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் இதுவரையில் 84,39,469 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாடளாவிய ரீதியில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மொடர்னா தடுப்பூசியின் முதல் டோஸ் நேற்றைய தினம் 97,121 பேருக்கு செலுத்தப்பட்டது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 40,110 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது டோஸ் 10,083 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஃபைசர் தடுப்பூசி நேற்றைய தினம் 13,308 பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது. கடந்த 7 தினங்களில் மாத்திரம் 13,04,465 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 160,622 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. பொள்ளனறவை மாவட்டத்தின் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இங்குராங்குட கல்வி வளையத்தின் கீழான பாடசாலை ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் 1,200 பேருக்கு இன்று தடுப்பூசி ஏற்றப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி ஆத்துக்கூறுள்ள இதனை மேற்பார்வை செய்தார். கொரோனா தொற்றுடைய 1,215 பேர் நாட்டில் இனம் காணப்பட்டார்கள். அதே சமயம் நேற்றைய தினம் 952 பேர் குணமடைந்தார்கள். மினுவாங்குட ஆதார வைத்தியசாலைக்கு 5 மல்டிபரா மானிட்டரிங் இயந்திரங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரத்தில் உள்ள தொண்டு அமைப்பொன்றின் ஊடாக இவை அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன. இந்த இயந்திரம் ஒன்றின் பெறுமதி 13,00,000 அதிகம். ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டபுள்ளி மற்றும் கொழும்பு அதி உயர் மறைமாவட்ட துணைநிலை ஆயர் அதி வணக்கத்திற்குரிய கலாநிதி மெஸ்பெல் சில்வா உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 121 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி இந்த குற்றச்சாட்டின் கீழ் 51,851 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக முடக்கப்பட்டிருந்த கண்டி சுதுகாம்புல பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் இன்று வழங்கப்பட்டுள்ளன. 450 குடும்பங்களுக்கு 3,000 பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன. பண்டாரவளை பிந்துனுவில் அமைக்கப்பட்ட கொரோனா தடுப்பு மத்திய நிலையத்தில் நேற்றைய தினம் நோயாளர்களுக்கான இசை நிகழ்ச்சியொன்றும் நடத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் கொரோனா வைரஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கிழக்கு மாகாணத்தில் கல்முனை, அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று மற்றும் நாவிதம்பள்ளி பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழுள்ள கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய பிரிவிலும் COVID-19 தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கமைய நட்பிட்டு முனை அல் அக்ஸா மத்திய மகாவித்யாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட COVID-19 தடுப்பூசி ஏற்றும் மத்திய நிலையத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை சிரேஷ்ட வைத்திய அதிகாரி MM தௌபீக் தலைமையில் இடம்பெற்றது.
அட்டாளச்சேனி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் எஸ் அகிலன் தலைமையில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை அட்டாளச்சேனை பிரதேச வைத்தியசாலை, பாலமுனை மின்ஹாஜ் வித்யாலயம், அட்டாளச்சேனை தேசிய பாடசாலை, ஒளிவில் அல் ஹம்ரா மகாவித்யாலயம் மற்றும் தீகவாபி மாவட்ட வைத்தியசாலை ஆகியவற்றில் இடம்பெற்றன. கல்முனை சுகாதார சேவைகள் பணிமனை அதிகாரி எல்லைக்குட்பட்ட அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகாரி FMA காதரின் கண்காணிப்பில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் பலர் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டனர். நாவிதன்வழி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலுள்ள மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை சுகாதார வைத்திய அதிகாரி டி வினோதினி தலைமையில் அன்னமலை மற்றும் மத்திய முகாம் வைத்தியசாலைகளில் இன்று இடம்பெற்றன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் 75வது சரத்தை விரைவில் மறுசீரமைக்கப்படும் என அமைச்சர் பந்துல குணவரத்தின தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே இதன் நோக்கமாகும். அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக இதுவரை 2500 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்படுகிறது. புதிய மறுசீரமைப்பின் கீழ் இந்த தண்டப்பணத்தை 1 லட்சம் ரூபாய் வரையில் அதிகரிக்க உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவரத்தின குறிப்பிட்டார். மற்றொரு கியூசோப் மத்திய நிலையம் மத்தேக்குடையில் நேற்று திறக்கப்பட்டது. அமைச்சர் பந்துல குணவரத்தின தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிவாரண விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் கீழ் கியூசோப் வலையமைப்பின் கீழ் திறக்கப்படும் 5வது விற்பனை நிலையம் இதுவாகும். பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக பல பிரதேசங்களில் எதிர்வரும் 24 மணி நேரத்தில் ஓரளவு கடும் மழை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பிரதேசம் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு கடும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்திலும் ஓரளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டினூடாக இடைக்கிடையே மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதன உரத்தை மாத்திரம் பயன்படுத்தி உள்ளூர் பெரிய வெங்காயத்தை உற்பத்தி செய்ய முடியாது என கடந்த தினங்களில் விவசாயிகள் குற்றம் சுமத்தினர். எனினும் சேதன உரத்தை மாத்திரம் பயன்படுத்தி கல்கிரியாக்கம துடா இலக்கம பிரதேசத்தில் பெரிய வெங்காயம் உற்பத்தி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. JMK விக்ரம் சிங்கே என்ற விவசாயி பெரிய வெங்காய உற்பத்திக்கு முழுமையாக சேதன உரத்தை மாத்திரம் பயன்படுத்தியுள்ளார். அவர் வேறொரு பகுதியில் ரசாயன உரத்தை மாத்திரம் பயன்படுத்தி பெரிய வெங்காய உற்பத்தியை மேற்கொண்டார். சேதன உரம் மற்றும் ரசாயன உரத்தை பயன்படுத்தி பெரிய வெங்காய உற்பத்தியை மேற்கொண்டு அவற்றின் விளைச்சல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கே தாம் இவ்வாறு விளைச்சலை மேற்கொண்டதாக அந்த விவசாயி குறிப்பிட்டார். தற்சமயம் சேதன உரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பெரிய வெங்காய உற்பத்தி சிறந்த விளைச்சலை தந்திருப்பதாக விக்ரமசிங் என்ற விவசாயி குறிப்பிட்டுள்ளார். சேதன உரத்தை மாத்திரம் பயன்படுத்தி சிறந்த பெரிய வெங்காய உற்பத்தியை ஏன் விவசாயிகள் மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சேதன உரத்தை மாத்திரம் பயன்படுத்தி உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பான பயிற்சி கருத்தரங்கை எப்பாவில மகாவலி தங்குமிட காரியாலயத்தில் கடந்த தினம் இடம்பெற்றது. தேசிய சுற்றாடல் விவசாய சம்மேளனத்தின் தலைவர் எப்பாவில கெத்தாராம் விகாராதிபதி சங்கைக்குரிய மகாமான் கடவுள பியரத்தன தேர தலைமையில் இது இடம்பெற்றது.
சேதனூர பாமனையில் விவசாயிகள் பலர் தச்சம் ஈடுபடும் நிலையில் ரொம்பக்கன கடிகமுவ நாகவனா ராமாபதி சங்கைக்குரிய அல்கேகம தம்மரதன தேரர் விகாரை பூமியில் ஏக்கர் பகுதியில் சேதன பசலை பயன்படுத்தி பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார். சேதன பசலை மாத்திரம் பயன்படுத்தி சிறந்த விளைச்சலை பெற முடியும் என தேரர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் சேதன பசலையை பயன்படுத்தி இயற்கை விவசாய நடவடிக்கைகளில் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். நச்சுத்தன்மையற்ற நாடு எனும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எண்ணக்கருவிற்கு அமைய வவுனியா கிராமங்கள் ஊடாக சேவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ஆறுமுகம் சேதன பசலைகளை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். அரசாங்கத்தின் இந்த நச்சுத்தன்மையற்ற உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் செயற்திட்டங்கள் எமக்கு பெரும் உதவியாக அமைந்துள்ளதாகவும் கடந்த 5 வருடங்களாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இயற்கை விவசாயம் சார்ந்த புதிய தொழில்நுட்ப விடயங்களை விவசாய போதனாசிரியர்கள் தெளிவுபடுத்தியதாகவும் அதன் மூலமாக தற்போது இயற்கை பசலைகளினை நாம் சுயமாக தயாரித்து பயன்படுத்தி வருவதாகவும் விவசாயி ஆறுமுகம் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதியின் சேதன பசலை திட்டம், சேதன பசலை மூலம் விவசாய திட்டம் நல்லா இருக்கு, எங்களுக்கும் உதவியாக இருக்கும். அவங்க அந்த உதவிகள் செய்தால் இதே மாதிரி எல்லாரும் செய்தாங்கன்றால் இதில் வெற்றி காணலாம். நாங்கள் மட்டும் தனித்து செய்து வெற்றி காண்றேன்டா கஷ்டம்தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த ரசாயன மரக்கறி இருக்க நேரம் நாங்கள் கொண்டு கொடுத்தா எங்கடையும் அதே விலைக்கு தான் எடுக்கிறாங்க. ஆகையினால எல்லாரும் செய்தவண்டா நல்லாயிருக்கும், இதில் வெற்றி காணலாம். கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியினைச் சேர்ந்த சின்னையா சுப்பிரமணியம் இயற்கை பசலைகளான மண்புழு உற்பத்தி, பூண்டு கரைசல், மாட்டெரு பதப்படுத்தல், கோமியம் பதப்படுத்தல், மோர் கரைசல் மற்றும் கற்பூர கரைசல் போன்றவற்றை தாமாகவே தயாரித்து இயற்கை விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். இயற்கை பசலைகளை பயன்படுத்தி விவசாயத்தினை மேற்கொள்ள வேண்டுமென அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானமானது எம்மை போன்ற விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்தும் இயங்க வேண்டுமென்ற ஊக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கிளிநொச்சி விவசாயி சின்னையா சுப்பிரமணியம் தெரிவிக்கின்றார். நான் வந்து கிளிநொச்சியில் மலையாளபுரத்தில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி. இயற்கை விவசாயினா மண்புழு உரம், சாணி பதப்படுத்தல், மற்றது கோமிய பதப்படுத்தல், அஞ்சலக்கரசல், மோர்க்கரசல், கற்பூர கரசல், இதுகளெல்லாம் நான் தயாரிச்சு வச்சுருக்கிறேன். தயாரித்து நான் என்னுடைய சொந்த பாவனைக்கும் ஆக்கள் வந்து கேட்டாலும் விற்பனைக்கும் செய்கிறேன். இயற்கையில் செய்கிற விளைவிக்கிறேன் எல்லாமே. மிளகா, எலுமிச்சை, தோடம்பழம், மஞ்சள், மிளகு, கோப்பி, என்கிட்ட இன்சுலின் இருக்குது, கற்பூரவள்ளி, வல்லாரை, கத்தரி, மூட்டை மிளகா. மூட்டை மிளகாயில் 3 விதமான மிளகா, மற்றது கறிக்கு போடுற மிளகா, எல்லா இனங்களும் நான் உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கேன். யாரும் தேவைப்பட்டால் அவங்களுக்கும் கொடுப்பேன், சொல்லியும் தருவேன். மற்ற தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய மருந்துகள், தென்னை மரத்துக்கு வண்டு பிடிக்கிறது, வண்டு அரிப்பு இல்லாமாக்க, கருவண்டு, செவ்வண்டு, காண்டாமிருக வண்டு, இதெல்லாம் அழிக்கிற விதமெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து இயற்கையாக இந்தியாவில் படிச்சுட்டு வந்தேன்னா சொல்லியும் கொடுப்பேன், யாரும் தேவைப்பட்டால் சொல்லுவேன். நான் என் முறையில் செய்து கொண்டிருக்கேன். எனக்கு 3 வருஷத்தில் தென்னை மரமெல்லாம் காய்ச்சிருக்கு. நீங்கள் விரும்புகிறவங்க இதை செய்யலாம். மண்புழு உரங்கள்லாம் தேவைப்பட்டால் கூட என்கிட்ட வந்தால் நான் கொடுப்பேன் மண்புழு உரம் விலைக்கு. இயற்கை சாணம் பதப்படுத்தின, புல்லு முளைக்காமல் சாணம் பதப்படுத்தினதும் இருக்குது என்கிட்ட விற்பனைக்கு, அதுவும் கொடுப்பேன். என்னுடைய சொந்த பாவனைக்கும் நான் செய்கிறேன். இயற்கை உரம்னா என்னுடைய உடம்பு விளைவினம் வந்து எனக்காக முதல்ல செய்ய துவங்கினேன். அதே நான் வந்து இப்போ ஒரு சிலருக்கு நான் கொடுத்துக்கொண்டிருக்கேன். ஒரு டாக்டர்ஸ் மாறவங்க என்னை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க தேடி வந்து. மற்றது அதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது. இப்போ எனக்கு 63 வயசாகுது, நல்லா இருக்கும். இப்போயும் மம்பட்டி பிடிச்சி சாடுறேன், எல்லாம் செய்வேன், கொத்துறேன், தூக்குறேன். இந்த நேற்று கூட உருளோட எருவு இறக்கி எருவெல்லாம் எடுத்து மண்புழு தொட்டிக்கு போட்டேன். தனியாக தான் விளைச்சி நானும் இந்த மனுஷியும் மாத்திரம்தான், ரெண்டு பேரும் அதை செய்து கொண்டிருக்கோம். ஆனால் வருத்தம் வராதுன்னு சொல்லலாது, வருத்தம் வரும். அதுக்குன்னு நாங்கள் செய்கிற தப்பு தான் வருத்தம் வருது. ஆனால் நேச்சராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அரசாங்கம் இயற்கை உரத்தை கொண்டதுக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இயற்கை உரம் ஒரு முக்கியமானது. ஏன்னா உலக அளவில் இயற்கை வந்துச்சுன்னா நல்லது. இப்போ இந்தியாவே 40% இயற்கை வந்துடுது. அதே அளவில் இலங்கையும் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும்.
என்ன சொன்னால் அது நம்மாழ்வாரவே சொல்லுவார், இது ஏண்டா இப்படியெல்லாம் சாப்பிட்றீங்க, அணியாமல் நஞ்சை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு சாக போகிறீங்க அப்படின்ட்டு அவரே சொல்லுவார். திராட்சை பழத்தை சாப்பிடாங்க, திராட்சை வத்தலை சாப்பிடுங்க, திராட்சை வத்தலில் ஒன்று இருக்கா, திராட்சை பழத்தில் நஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த நஞ்சு இல்லாத நம்ம உண்மைக்க எங்களை உடம்புக்கு நல்ல ஒரு தைரியமாக இருக்கும், நல்லா ஓட ஆட எல்லாமே செய்யலாம், சாப்பாடும் நல்லா செரிக்கும். மற்றது எங்களுக்கு வந்து அந்த தடுமண் இருமல் இருந்து கொண்டு மலை சிக்கல் இதுகள்லாம் வராமல் இருக்கும். முதல்ல மலை சிக்கல் வராமல் இருக்கும், மலை சிக்கல் வரலைனாலும் மனிதன் நல்லா இருப்பான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. மஞ்சள் உற்பத்தி பெரிய அளவில் நான் செய்கிறேன், இஞ்சியும் மஞ்சளும் நான் செய்கிறேன், அதுவும் வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது மற்றது நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுனாலும் என்னோடய ஆலோசனை கேட்டு செய்து கொள்ளலாம். வரலாற்று புகழ்மிகு கதிர்காம ஆலயத்தில் வருடாந்த ஆடித்திருவிழா இன்று மாணிக்க கங்கையில் இடம்பெற்ற தீர்த்தோற்சத்துடன் நிறைவடைந்தது. இறுதி பிரகாரமும் சுவாமி வீதம்பலம் பரிதலும் நேற்றிரவு இடம்பெற்றது. சுப நேரத்தில் சுவாமி எழுந்தருள கிரிவெகர வரை பெரேகரா பயணித்தது. கிரிவெகரையில் சமய நிகழ்வுகள் இடம்பெற்று ஆசீர்வாதமும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. சங்கைக்குரிய கொபவக்க தமிந்த தேரர் சமய கிரியைகளை நடத்தி வைத்தார். பஸ்நாயக் நிலமே டிஷான் குணசேகர, முனரகலை மாவட்ட செயலாளர் குணதாச அமர்சிங் ஆகியோர் பெரேகரா நிறைவேறியதை அறிவித்தனர். இதனையடுத்து பெரேகரா வள்ளியம்மன் ஆலயத்தை நோக்கி சென்றதுடன் அங்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதனையடுத்து பெரேகராவுடன் சுவாமி பிரதான தேவாலயத்திற்கு எழுந்தருளியதை அடுத்து ஆடித்திருவிழாவும் நிறைவடைந்தது. சுபநகத்தின் திவ்யன் வெடமுவாகின கிருவீர தக்வா பிரகர வீதி சஞ்சாரிகளா கிருவீர சேராஜன் வித்து புதுபடுறு பூஜா கரு ஆசீர்வாத லபாகினியின் பசு விஹாராதிபதி பூஜா கொபவக. இன்று பிற்பகல் மாணிக கங்கையில் தீர்த்தோற்சவம் இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆலய திருவிழா இம்மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக ஆலய திருவிழா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தீர்த்தோற்சவம், பூங்காவன திருவிழா என்பவற்றில் அடியவர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதியும் கிடைத்தது. பிரதம குருக்கள் ராஜாராம் தலைமையில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு புன்னக்குடா பகுதியில் அமைக்கப்பட்டு வருகின்ற கைத்தொழில் பூங்காவின் மூலம் 8000 மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு காணப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்திலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழைச்சன காகிதாலயை திறந்திருக்கிறோம். அது இப்பொழுது படிப்படியாக அந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இருந்த போதிலும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு பாரிய பிரச்சனை இருக்கிறது. அதே நேரம் அதிக அளவானவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலும் அங்கும் வெளி மாவட்டங்களுக்கும் கூலி தொழில் செய்ய நிலைமை இருக்கின்றன. இந்த நேரத்தில் எங்களுடைய 2020 நான் மாவட்ட உறுப்பினர்களாக இருந்தபோது எங்களுடைய ஜனாதிபதி மற்றும் கௌரவ பிரதமர் அமைச்சர்களிடம் நாங்கள் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய இப்பொழுது எங்களுடைய ஏறாவது பற்றி பிரதேச செயலக பிரிவிலே புன்னக்குடா பகுதியிலே உங்களுக்கு தெரியும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், அதாவது ஒரு கைத்தொழில் பூங்கா ஒன்று இப்பொழுது வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் 199 காணி அந்த வழங்கியிருந்தோம். இப்பொழுது மேலதிகமாக 66 மொத்தமாக 265 காணிகளை வழங்கியிருக்கிறோம். இந்திய முதலீட்டாளர்கள் 4 இப்பொழுது அங்கே தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அந்த 4 தொழிற்சாலையில் சுமார் 8000 பேருக்கு நமது மாவட்டத்திலே மாகாணத்திலே வேலைவாய்ப்புகள் வழங்க முடியும். ஆகவே இன்னும் நாங்கள் சில தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறோம். ஆகவே தொழிற்சாலைகள் மனித வளத்துக்கும் இயற்கை வளத்துக்கும் பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகள் வரும்பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மாகாணத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுடைய வருமானம் அதிகரிக்கும், வாழ்வாதாரம் சிறப்பாக அமையும். அந்த வேலை திட்டங்களும் அரசாங்கத்துக்கு ஊடாக வெற்றிகரமாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வரும். சாய்ந்தபரது பிரதேசத்தில் புதிய போலீஸ் நிலையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் RMD ஜெயந்த ரத்நாயக தலைமையில் இடம்பெற்றது. உயர் போலீஸ் அதிகாரிகள் பலரும் இங்கு பிரசன்னமாக இருந்தனர். பிரதேசத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் வர்த்தகம் உட்பட சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த போலீஸ் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் கிரான்குளம் மத்திய கிராமத்தில் வசிக்கும் குடும்பங்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழா இன்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பு பிரசாந்தன் இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தார். வறுமை கோட்டிங்கில் வாழும் குடும்பத்திற்காக தலா 1 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன.
பாதுகாத்து கொண்டு கோரளிப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேசத்தில் மஜ்மா நகர் சூடுபத்தின சேனை கிராமத்தில் திண்ம கழிவகற்றில் முகாமைத்துவ வீதியின் அபிவிருத்தி பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் ஏ எம் நவ்வர் தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. 70 மீட்டர் நீளமுடைய வீதி 1 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் இடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. கிழக்கு மாகாண சபை இதற்கான நிதியை வழங்கியுள்ளது. வீதி அபிவிருத்திக்காக இந்த நாட்டின் அரசாங்கம் அதிகமான நிதிகளை ஒதுக்கீடு செய்து உள்ளூராட்சி சபையில் ஊடாக இந்த வேலைத்திட்டங்கள் பல நடந்து கொண்டிருக்கு. நாட்டின் அதிமதக ஜனாதிபதி அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய கோரலை பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையை சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருகோணமலை கிண்ணியா கல்வி வலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு டெப் கணினி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிண்ணியா வலயக்கல்வி அலுவலக மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுபன் அத்துக்கோரல பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு 700 டெப் கணினிகளும் ஆசிரியர்களுக்கு 81 டெப் கணினிகளும் வழங்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் செயலாளர் நாயகம் காலம் சென்ற தர்மசிரி சேனாநாயகவின் 21வது சிறார்த்த தினம் என்றாகும். இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பிரதான சிறார்த்த தின நிகழ்வு பொருளையில் உள்ள தர்மசிரி சேனாநாயகவின் உருவசிலைக்கு அருகில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் தயாசிரி ஜெயசேகர் உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வரக்கபுல நகரில் உள்ள தர்மசிரி சேனாநாயகவின் உருவசிலைக்கு அருகிலும் சிறார்த்த தின நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத், பாராளுமன்ற உறுப்பினர் ராஜிகா விக்ரமசிங்க உட்பட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். செய்திகள் நிறைவில் சாராம்சம். ரிஷாரின் மனைவி உட்பட சந்தேக நபர்களை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்ற அனுமதி. கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 84,40,000 பேருக்கு தடுப்பூசி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மறுசீரமைக்க நடவடிக்கை. 9 வருடங்களின் பின்னர் சொந்த மண்ணில் இந்தியாவை வென்று கொண்டது இலங்கை அணி. ஒலிம்பிக் போட்டியில் 1வது தங்கப்பதக்கம் சீனாவிற்கு. இத்துடன் தேச தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம். வணக்கம்.